ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். லியோ, நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான் கப்ப 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 கப்பன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ரெண்டு விஜயங்களா சார்? லியோ பார்த்திபன். பார்த்திபன் லியோ நிஜமா உண்மைதானா சார்? கிட்டத்தட்ட அந்த பாட்ஷா பாணியில் இருக்கும் படம். அதாவது மும்பையில் ஒரு பெரிய தாதாவாக இருந்தவர் இங்கே வந்து எப்படி ஆட்டோ ஓட்டுறாரோ அந்த மாதிரி. பாஷாவாக இருக்கப்போ எப்படி இருக்க போகுது? இதில் அந்த தம்பி அந்த ஃப்ரெண்டு கேரக்டர்லாம் ரொம்ப இதாகவே இருக்குல்ல சார். யார் பண்ண போகிறாங்க, அந்த படம் எப்படி வரப்போகுதுன்ற ஒரு க்வெஸ்சன் மாதிரி பெருசாக. பாட்ஷாவே கிடையாது இது. பாட்ஷா எப்படி திரும்ப பண்ண முடியும்? பாட்ஷா மாதிரி ஒரு படம் வேணும்னு ரஜினி லோகேஷ் கனகராஜ்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. குந்தவியும் நந்தினியும் அஜித்தோடு இணைய போறாங்க, பயங்கரமா இருக்கு டைட்டில் அப்படின்னு பார்த்ததுமே ஷாக் ஆனோம். அப்படி அந்த பேர் ரெண்டு பேரும் அஜித் அவர்களோட இணைய போறாங்களா சார் விடா முயற்சியில? இல்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா லைகா நிறுவனத்துல தான் அவங்க நடிச்சாங்க. த்ரிஷாட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இப்போ த்ரிஷா வந்து பொன்னியின் செல்வனில் ஒரு பெரிய பேர். அதற்கப்புறம் வந்து லியோ படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க, விஜயோட பேராக நடிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் நெல்சன் தனுஷ் இந்த காம்போ இணைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இப்போ எச்சி வினோத் வந்து தனுஷை வச்சு பண்ணுறதா இருந்துச்சு. ஒருவேளை கமல் படம் தள்ளி போச்சுன்னா நம்ம தனுஷை வச்சு ட்ராவல் பண்ணிடலாங்கிற மாதிரி அவர் ஒரு முடிவு பண்ணியிருந்தார். இப்போ கமல் வந்து நம்ம அந்த படத்தை முடிச்சுருவோம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ கமல் பட வேலைகளுக்கு அவர் போயிட்டார். அப்போ தனுஷ் வந்து ஃப்ரீயாக தானே இருக்கார், நெல்சனை வச்சு ஒரு படம் பண்ணிடலாம். மறுபடியும் நெல்சன் அவசர அவசரமாக ஒரு படம் பண்ணுவாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா பீஸ்ட் படம் வந்து அவசர அவசரமாக பண்ணி ஆதன் சினிமனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்றைக்கி நம்ம கூட அந்தனன் சார் இருக்காங்க. சினிமா அப்டேட்ஸ் தான், நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகள் இருக்குது சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன். சிறிய இடைவேளை, சின்ன சின்ன கேப் விட்டு நம்ம வந்தாலுமே கூட நிறைய நியூஸ் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார். லியோ, நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் கப்ப 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 கப்பன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ரெண்டு விஜயங்களா சார்? அதாவது விஜய டபுள் ஆக்ஷனில் நடிக்க போகிறாங்க. லியோ பார்த்திபன். லியோ பார்த்திபன், அதில் வேறு நல்ல கவுண்டர் வேறு. பார்த்திபன் எப்படி ஒத்துக்க போறேன் அப்படின்னு, ஏன்னா அவர் சும்மாவே எல்லாமே அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்றப்ப தான் அங்கே ஒரு க்வெஸ்சன் மார்க். பார்த்திபன் லியோ நிஜமா உண்மைதானா சார்? அதான், ரெண்டு கேரக்டராக வருவார். ஓகே, அது ரெட்டை வடமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்கிறது தான் இதுவரைக்கும் கிடைத்த தகவல். கிட்டத்தட்ட அந்த பாட்ஷா பாணியில் இருக்கும் படம். அதாவது மும்பையில் ஒரு பெரிய தாதாவாக இருந்தவர் இங்கே வந்து எப்படி ஆட்டோ ஓட்டுறாரோ அந்த மாதிரி, அங்கே ஒரு பெரிய ஆளாக இருந்தவர் இங்கே வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறார், இந்த மாதிரி ஏதோ போகும். பட் அது ரெண்டு விதமான கேரக்டர் பண்ணுறார், அதுதான் அதனுடைய ரகசியம். ஓகே, ஆனால் அது இப்போ ரிவீல் ஆயிருக்கு அப்படின்றப்ப எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பி. அப்போ வந்து பாஷாவாக இருக்கப்போ எப்படி இருக்க போகுது? இதில் அந்த தம்பி அந்த ஃப்ரெண்டு கேரக்டர்லாம் ரொம்ப இதாகவே இருக்குல்ல சார்? யார் பண்ண போகிறாங்க, அந்த படம் எப்படி வரப்போகுதுன்ற ஒரு க்வெஸ்சன் மாதிரி பெருசாக. பாட்ஷாவே கிடையாது இது. பாட்ஷா எப்படி திரும்ப பண்ண முடியும்? பாட்ஷா மாதிரி ஒரு படம் வேணும்னு ரஜினி லோகேஷ் கனகராஜ்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அது தனி. இன்னும் அதே ரஜினியே ஒரு பாட்ஷா தான், இன்னொரு பாட்ஷா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னார். அது எவ்வளோ உயரமோ அது கலெக்ஷனு, அதோடைய வரவேற்பு, அதெல்லாம் தனி. அதை வந்து நீங்கள் அடிக்கவே முடியாது. அதற்கப்புறம் நீங்கள் உருவாக்குறது எல்லாமே வந்து இமிட்டேஷன் தானே. ஓகே, இல்லை சார், இதில் ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸில் வந்து கம்பேர் பண்ணுறப்போ யார் ஃப்ரெண்ட் ரோலில் நடிக்க போகிறாங்க? நம்ம சொன்ன மாதிரி அர்ஜுன் என்னவா வரப்போகிறாரு, மன்சூர் அலிகன் என்னவா வரப்போகிறாரு, மிஸ்கின் வேறு இருக்காரு, சஞ்சய் தத்தும் அர்ஜுனும் பிரதர்ஸ் அப்படின்ற மாதிரியான கேள்வி பெருசாகிட்டே இருக்கீங்களே சார், எப்படி அதை வடிவம் வச்சிருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம்? நிச்சயமாக அது பிளானிங் தான். இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த படத்தில் வர்ற எல்லா கேரக்டர்களுக்குமே எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஜஸ்ட் அப்படி பாசிங்கில் போகிற கேரக்டராக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு பஞ்சாயத்து ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, சாந்தனு லோகேஷ் கனகராஜ் விஜய், அவங்க பேசுகிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாந்தனுவை எவ்வளோ நாள் எடுத்தாங்க, எவ்வளோ நறுக்கி போட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அதனால் ஒரு படம் உருவாக்கும் பொழுது ஒரு 1000 விஷயங்களோட யோசித்து பண்ணுவாங்க. பட் அது எடிட்டர் டேபிளுக்கு போகும்போது அவர் தான் முடிவு பண்ணுவார் இது எவ்வளவு தேவை, இது எவ்வளவு போச்சுன்னா போர் அடிக்காமல் இருக்குங்கிறதெல்லாம் அவர் முடிவு பண்ணுற விஷயம். அப்படி வந்து இந்த படத்தில் பல கேரக்டர்கள் ரொம்ப சுருக்கமாக தான் எழுதியிருக்கிறார் லோகேஷே. ஆனால் அர்ஜுன் மாதிரியான கேரக்டர்லாம் நிறைய வரும். ஏன்னா அர்ஜுன் வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு கேரக்டரை ஒத்துக்க மாட்டார். இன்னமும் அவர் வந்து நம்ம ஹீரோவாக நடிக்கிறதுக்கு அந்த ஃபிட்டோட இருக்கிறவங்க நம்புகிற ஒரு மனிதர் அவருக்கு.
அவர்கிட்ட போய் சார் படத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நீங்கள் வருவீங்கன்னா டேட்டே கொடுக்க மாட்டார். அப்படி பணத்தை வாங்கி அவர் வந்து வாழணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த படத்தில் அவருக்கு ஒரு அழுத்தமான கேரக்டராக இருக்கும். மற்ற எல்லாரையும் விட அர்ஜுனுக்கு ஒரு முக்கியமான கேரக்டராக நிச்சயமாக இருக்கும். அர்ஜுனுக்கு இருக்கும் அப்படின்னு சரி நம்ம சொன்ன மாதிரி இந்த மன்சூர்அலிகான் இன்னும் ஷூட்டில் வந்து கலந்துக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் பரவிக்கிட்டே இருக்குது. அவர் ரொம்ப பெருசான ஒரு கேரக்டரில் வச்சிட்ருக்காங்களா சார்? ஆ, லோகேஷுக்கு மன்சூரை ரொம்ப பிடிக்குங்கிறதெல்லாம் தாண்டி இந்த கதையில் அவருடைய போர்ஷன் எவ்வளவு அது எவ்வளவு கேட்குது இந்த கதைங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இன்னும் அவர் வரலைன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஷூட்டிங்கே முடிக்க போகிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் அவர் இன்னும் வரலங்கிறது நமக்கு கொஞ்சம் அது எவ்வளவா இருக்க போகுதுங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துது. பட் என்ன இருந்தாலும் ரசித்து ரசித்து எடுப்பார் ரெண்டு சீன் வந்தால் கூட. இல்லை, எல்சியு தான் எல்லாத்தோடும் கேள்வியாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு. எல்லாருமே சேர்ந்துட்டாங்க, இன்னும் மறந்து போனோம். சஞ்சய் தத்தோட போர்ஷன்ஸ்லாம் இன்னும் எடுக்க போகிறாங்களா சார்? இல்லை, அவங்களெல்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க, எல்லாமே முடிச்சு. அப்போ இனி எல்சியுக்கான அந்த கனெக்ட் மட்டும்தான் பேலன்ஸில் இருக்கா? அது வருமானே தெரியலையே நீங்கள். ஏன்னா முக்கியமான நபர்கள்லாம் உள்ளே வந்தால் தான் அது எல்சியுங்கிறதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ நீங்கள் அவங்களாம் கமல் வரலை, சூர்யா வரலை, ஏதோ அந்த படத்தில் பழைய படங்கள்லாம் நடித்த ஒரு சின்ன கேரக்டர் வருதுன்னா அதை நம்ம அந்த கணக்கிலே வச்சுக்க முடியாது. பெரிய நடிகர்கள் உள்ளே வரும்பொழுது தான் அந்த எல்சியுங்கிற விஷயமே மேலே பேசப்படும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்மளே பேசியிருந்தோம் சார் நம்ம இன்டர்வியூவில், சைலண்ட்டாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு. அது எந்த மாதிரி சார் இருக்க போகுது? ஏன்னா இவர் எல்சியுன்னு முடிவு பண்ணி தான் லோகேஷ் கனகராஜை கட்டங்கட்டி அடிச்சிட்ருக்காங்க. ரஜினி சாரும் உள்ளே வராரு அப்படின்றப்ப அது அவருக்கு இந்த கட்டமைப்பில் அவர் உள்ள வர வாய்ப்புகள் இருக்கா? லோகேஷ் கனகராஜ் தனக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அதுதான் இப்போ இன்றைக்கி எல்சியுன்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். அதனால் அது எல்லா படத்துலையும் மெயின்டைன் பண்ணுவாருங்கிறத வச்சுங்க. பட் லோகேஷ் கனகராஜ் ரஜினி அந்த படத்தினுடைய ஃபோட்டோ ஷூட் நடந்ததாங்கிறதெல்லாம் தெரியல. அது நடந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ லால் சலாம் அதற்கான ஸ்டில் செஷன் தான் நடந்துச்சு. அதுதான் நீங்கள் பார்த்த கெட்டப். ஓகே, இப்போ லோகேஷ் கனகராஜ் ரஜினி படத்துக்கான ஆரம்பமே இன்னும் நடக்கலை. ஆமாம் ஆமாம், அதான் சார். இந்த லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு வரப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது. மாநகரம், கைதி, அந்த லொக்கேஷன் எங்களுக்கு வேணும்பா. நீங்கள் எல்சியுன்னு அவர் ஒரு சர்க்கிள்லேயே அடைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு அந்த லொக்கேஷன் எப்போ சார் நாங்கள் பார்க்குறது? ஏன்னா பிஸ்னஸ் லொக்கேஷன் இப்போ மாறிட்டார். இல்லை, எப்போவுமே இது ரொம்ப முக்கியங்க. ஒரு இடத்துக்கு நீங்கள் மேலே வந்துட்ட பிறகு நீங்கள் திரும்ப ரிவர்ஸில் போய் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுறதோ ஒரு சின்ன நடிகர்களை வச்சு ஒரு படம் பண்ணுறதோங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வாய்ப்பை வந்து பல பேர் திரும்ப ஏற்படுத்திக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வேறு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், இதற்கப்புறம் வேறு என்ன வேறு என்னங்கிறது தான் சரியான மூவாக இருக்க முடியும். ஸோ அதனால் லோகேஷ் வந்து கைதி டூ கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நம்ம கார்த்திகை சின்ன நடிகர் நம்ம சொல்லவே முடியாது. பட் மாநகரம் மாதிரி அவர் திரும்ப போவாராங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தேகம். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரியான படப்புகளை நீ அவரை நாங்கள் பார்க்க முடியாதுன்றீங்க டைரக்டர். ஆமாம், இன்னொன்று ஒரு ஆக்ஷன் டைரக்டரு, ஆக்ஷன் ஹீரோ, இந்த காம்பினேஷன் வந்து ஒரு முறை ரசிக்கப்பட்டுடுச்சுன்னா அதற்கப்புறம் அவங்கள்ட்டேருந்து இன்னொரு ஒரு பொய்டிக்கான ஒரு படமோ ரொம்ப சாஃப்டான ஒரு படத்தையோ யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ ரசிகர்களுடைய மனநிலைக்கு மாறாக நீங்கள் ஒரு படம் பண்ணிங்கன்னா அது பெரிய சிக்கலில் கொண்டு விட்றோம். அதனால் அவங்களுக்கும் பிடிச்ச படமாக இருக்கணும், இவருக்கும் மனநிறைவான படமாக இருக்கணும். ஸோ அப்படி தான் அவருடைய படங்கள் எதிர்காலத்தில் இருக்கும். விஜய் சார் பற்றியும் பேசலாம் சார். இந்த 68, 69, 70 இந்த மூணு படத்துக்கும் பயங்கர காம்படிஷன் போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நேற்றுலேருந்து ஒரு விஷயம் ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு, வெங்கட் பிரபு பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயம். நாங்கள் வெங்கட் பிரபு அஜித்தோடு இணைச்சிக்கிட்டு இருக்கோம், எப்படி நீங்கள் விஜயோடு சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு கூட்டம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்காங்க. வெங்கட் பிரபு பண்ண போகிறாரு சார் 68. ஆக்சுவலாக வெங்கட் பிரபுக்கு ஏஜிஎஸ் நிறுவனம் அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கு. இது வந்து நீண்ட நாளாக இந்த அட்வான்ஸ் வந்து வெங்கட் பிரபுட்ட இருக்குது. அவங்க யார் ஹீரோங்கிறது வந்து அவங்க அப்புறம் தான் முடிவு பண்ணுற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா ஒரு பக்கம் விஜய்கிட்ட அவங்க கேட்கும் பொழுது விஜயும் அவங்களுக்கு ஏஜிஎஸ்க்கு டேட்டு தரேன்னு சொல்லிட்டார். இப்போது அவர் சொன்ன இயக்குனர் யாருன்னா அட்லி. திரும்பவும் நான் வந்து அட்லியை வச்சு பண்ணி லாஸ் ஆகணுமாங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பு. அது ஏன்னா பிகில்ல வந்த பிரச்சனை தான் திரும்பவும் வந்து விஜய் டேட்டு தரேன்னு சொன்னது. இப்போ மறுபடியும் அதே அட்லி வந்து மறுபடியும் பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால் அட்லி இல்லாமல் வேறு டைரக்டர் நீங்கள் சொல்லுங்கள் சார்னு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதனாலேயே அது வந்து பெரிய இழுபறியாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஏஜிஎஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஹீரோ டேட்டு கிடைக்கிது, அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு எந்த காலத்துலையும் அவங்க நினைக்கவே மாட்டாங்க. ரஜினியே வந்து அவங்கள தேடிட்டு போய் அவங்க வீட்டில் போய் பேசினப்போ கூட அந்த 2.0 படம் அவங்க பண்ணலை. எந்திரன் படத்தை வந்து அவங்க பண்ணலை. ஏன்னா ரஜினிக்கு கொடுக்குற சம்பளம், சங்கருக்கு கொடுக்குற சம்பளம், இந்த பட்ஜெட்டு இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்பொழுது இது வந்து எங்களுக்கு கையை கிடைக்கும் சார், அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த முடிவை எடுக்கிற கட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் கைக்கு அடக்கமான ஒரு டைரக்டர் அவங்களுக்கு வேணும்.
விஜயினுடைய கால் ஷீட்டும் வேணும் அப்படின்லாம் பிளான் பண்ணும் பொழுது வெங்கட் பிரபு பொருத்தமான நபர் தான். ஆனால் வெறும் மாநாடு படத்தை வச்சுட்டு நீங்கள் வெங்கட் பிரபு தீர்மானிச்சிங்கன்னா ஓகே, அது வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் படம். ஆனால் அதற்கப்புறம் இந்த கஸ்டடின்னு ஒரு படம் இருக்குல்ல, ரீசெண்டாக ஒரு படம் வந்திருக்கு, இந்த படம் என்ன வசூல் பண்ணியிருக்குங்கிறது ஒன்று இருக்குது. சினிமாவில் எப்போவுமே ஒரு டைரக்டருடைய கடைசி படம் என்னன்னு தான் பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவர் அவ்வளோ பெரிய கிட்டு கொடுத்தாரு, அத்தனை கோடி கலெக்ஷன், அதெல்லாம் முந்தானால் கதை, நேற்று என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க சினிமாவில். ஸோ அப்படி இருக்கும்போது கஸ்டடின்னு ஒரு படத்தை எடுத்துகிட்டு அவர் எப்படி விஜயோட சேர முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பட் இருந்தாலும் இது சம்மந்தமாக தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ஒரு வடிவம் வந்த பிறகு நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஓகே சார். இல்லை, இவங்க ரெண்டு பேரும் இணையறதுக்கு முன்னாடி இன்னும் அட்லியை ஜாயின் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் அட்லியை உள்ளே வராத காரணம் என்ன சார்? அதாவது விஜயும் அட்லியும் இப்போ என்ன பிரச்சனைனா, சன் பிக்சர்ஸ் அட்லி அவங்க வந்து சைன் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஜவான் படத்தை முடிச்சுட்டு அவர் வந்து இந்த படம் தான் பண்ணுறார், சன் பிக்சர்ஸ் படம் தான் பண்ணுறார். அதில் விஜய் நடிப்பதாக ஒரு பேச்சு ஆல்மோஸ்ட் முடிவாயிருச்சு. ஆனால் விஜய் அந்த அக்ரிமெண்ட்டில் இன்னும் சைன் பண்ணலை. அது என்ன காரணம்னு தெரியல, அது வந்து தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ அட்லி இங்கே வந்த பிறகு தான் அதற்கப்புறம் மேற்கொண்டு பேசி விஜய் வந்து இதில் சைன் பண்ணுவார். இதற்கிடையில் தான் வெங்கட் பிரபு பண்ணுறாரு, அவர் பண்ணுறாரு, இவர் பண்ணுறாரு, நிறைய செய்திகள் ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி விஜய்க்கு ஒரு அரசியல் கனவு வேறு ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அதனால் அவசர அவசரமாக படங்களை வந்து அவர் உள்ளே இழுத்து போட்டுக்கிட்டு தலைவலியை உண்டாக்க மாட்டார். அவருக்கு ஒருவேளை அரசியல் கட்சி ஆரம்பித்து அது தொடர்பான வேலைகளை பார்க்க போகும்பொழுது இந்த படம் வந்து இடையூறாக இருந்துடக்கூடாது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக எடுத்த எடுப்பில் அவசரப்பட்டு ஒரு வேலையை செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். அதனால் அரசியலாக சினிமாவா அப்படிங்கிற ஒரு இழுபறி போயிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் முழுமையாக தெரியறதுக்கு. என்ன சார் கட்டளை போட்டிருக்காரு விஜய் அவர்கள்? விஜய் வந்து ரொம்ப பல வியப்பான செய்திகள்லாம் வருது. அதில் ரொம்ப முக்கியமாக இப்போ ஒரு ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்கள்லாம் பார்க்குறாரு. அதில் அங்கே வைக்கப்பட்ட கட்டளை என்னென்னா, நீங்கள் வேறு வேறு கட்சிகளில் உறுப்பினர்களாக இருந்து அங்கே உறுப்பினர் அட்டை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்துடணும். நீங்கள் அந்த உறுப்பினர் அட்டையையும் வச்சுக்கிட்டு நம்ம கட்சியிலையும் இணைந்து இங்கேயும் உறுப்பினர் அட்டையை நீங்கள் வாங்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நீங்கள் நம்ம கட்சிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா பியூராக நம்ம கட்சி தான், வேறு எந்த கட்சியிலையும் நீங்கள் உறுப்பினர் அட்டையோடு இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு தூரம் அவங்க முன்னேறி வந்து பேசும்பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அது 2024 2026 தான் ஒரு குழப்பம் இருக்குது. பட் நம்ம கேள்விப்பட்டது என்னென்னா 2024 வந்து ஒரு ட்ரையல் பார்ப்போம், அல்லது ஏதாவது ஒரு தொகுதியில் ஒரு எம்பி சீட் நிற்கிறது, அது வந்து ஜெயிக்குதான்னு பார்க்குறது. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு ஐடியாவில் அவர் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அவரை வந்து ஒரு ஒரு கட்சி இயக்கிகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளுடைய ஓட்டை டோட்டலாக காலி பண்ணுகிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. பட் அதெல்லாம் விஜய் வந்து செஞ்சிருவாராங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா சினிமா கவர்ச்சி ஒரு காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் நம்ம நம்பணும். எம்ஜிஆர் வந்து பெரிய வள்ளல் ஏழைகளின் மீது பெரிய கரிசனம் வச்சுருந்தாருங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் அன்னைக்கு இருந்த ஒரு இமேஜ் எம்ஜிஆருக்கு இருந்தது. அன்னைக்கு எம்ஜிஆரை பற்றி சொல்லப்பட்ட எல்லா கதைகளையும் மக்கள் நம்பினது. எம்ஜிஆர் செத்துட்டாருங்கிறதே இன்னும் நம்பாமல் ஒரு பெரிய கிராமம்லாம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட மக்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப மாறிட்டாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்துருச்சு, எல்லாத்துலேயும் வந்து ஒரு தேடல் இருக்குது. ஒரு ஒரு ஒருத்தரை பற்றிய ஒரு இமேஜ் இருக்குன்னா அவர் சரியானவரா, அந்த இமேஜுக்கு பொருத்தமானவராங்கிற தேடல்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சோஷியல் மீடியா காலத்தில் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். அதற்கான ஆரம்பகட்ட பணிகள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஒரு போராட்டம் பண்ணியிருக்கீங்களா? ஒரு ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? மக்கள் பிரச்சனையை பேசியிருக்கீங்களா? இப்படி எதுவுமே இல்லாமல் திடீர்னு நான் அரசியலுக்கு வருவேன், ஒரு நாலு நாள் கழித்து சிஎம் ஆயிடுவேங்கிறதெல்லாம் இனி எந்த நடிகருக்கும் நடக்காத ஒரு விஷயம். விஜய் என்ன மூவ் பண்ணாலும் அது சரியாக அவர் செஞ்சாருன்னா அந்த மரியாதையை காப்பாற்றிக்கலாம். ஓகே, பட் நாளைக்கு ஆட்சியை பிடிச்சி உட்கார முடியுமாங்கிறதெல்லாம் பெரிய கேள்விக்குறி. அது இன்றைய அரசியல் சூழலில் அது சாத்தியமாங்கிறதெல்லாம் தெரியல சார். ரஜினிக்கு விரிச்ச வலையில் விஜய் மாட்டிக்கிட்டார் அப்படின்ற ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு. அது அதுதான் சொல்கிற வரீங்களா சார், அவரை இயக்க போகிற கட்சி அப்படின்றது? அதான் நிச்சயமாக அதுதானே உண்மை. இப்போ ரஜினிக்கு ஒரு பெரிய மாஸ் இருந்துச்சு, ரொம்ப காலமாகவே அவரை வந்து எப்படியாவது நம்ம உள்ளே கொண்டு வந்து அவர் தோளில் ஏறி நம்ம வந்து சிஎம் சீட்டில் உட்காந்துடலாங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் அவர் ரொம்ப தெளிவானவர், அவர் குழப்பவாதின்னு எல்லோரும் பேசிட்டு இருக்காங்க, உள்ளபடியே தெளிவானவர் அவர் தான்.
அவர் வந்து இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணால் சரியாக இருக்குன்னு அவங்க பாதையிலே போய் கரெக்டாக எங்கே இறக்கணுமோ அங்கே இறக்கி விட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். இது மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் வந்து வேறு யாருக்குமே வராது. ஏன்னா இன்றைக்கி அதிகாரம் வந்து ஒருத்தர் கையில் இருக்கும் பொழுது அந்த அதிகாரத்தை வைத்து ஒருத்தரை மிரட்டலாம். இவ்வளோ செல்வாக்கு வச்சுருக்கல நீ, எனக்கு அதை பயன்படுத்தி கொடு, இல்லைன்னா நான் உன் மீது வேறு வேறு விஷயங்கள்லாம் நான் செய்வேன் அப்படிங்கிறது அப்படிலாம் கிடையாதுங்கன்னு சொன்னால் கூட நடக்கிறதுங்கிறது தான் உண்மை. இன்றைக்கி விஜய்க்கும் அது மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுதுன்னு நான் தொடர்ந்து சந்தேகப்படுறேன். சோசியல் மீடியாவில் இன்னொரு விஷயமும் பார்க்கப்படுது சார், விஜய்க்கும் சங்கீதாக்கும் தொடர்ந்து முரண்பாடுகள் இருக்கிற மாதிரியான வதந்திகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன சார் நடக்குது, ஏன் இவ்வளோ பேசும் பொருளாக அமைஞ்சிருக்கு அவங்களோட ஃபேமிலி இஷ்யூ? எந்த ஃபேமிலி பற்றியும் நம்ம பேச முடியாது, நான் பேச மாட்டேன் பர்டிகுலராக, அதனால் அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போவேணாம். ஆனால் ஒரு சின்ன சலசலப்பு இருந்தது உண்மை தான், அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்கங்கிறது தான் இப்போதைய தகவல். ஓகே, இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு தானே சார் இருப்பார் விஜய் அவர்கள், ஏன்டா விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி. ஸோ தன்னோட குடும்பத்தை பற்றின இந்த மாதிரியான விவாதம் வரப்பெல்லாம் அவரும் பார்த்துட்டு தானே சார் இருப்பார். இல்லை நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட பிறகு இதெல்லாம் ரொம்ப சகஜம்தான், ஒரு ஒருத்தருடைய குடும்பத்தை பற்றி பேசுவது ரொம்ப உள்ளார போய் அங்கே அது நடக்குது இங்கே இது நடக்குதுங்கிறதெல்லாம் சகஜமான ஒரு விஷயந்தான். அதையும் தாங்கிக்கிற மனநிலையோடு தான் இங்கே பொது வாழ்க்கைக்கு வராங்க. பட் அதை எல்லை மீறி போயிடக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். விஜயோட அரசியலை ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அஜித் அவர்கள் இன்னும் அந்த ட்ராவல் ஒன்று முடிக்கலை, இன்னும் அந்த மேப் இஸ்டெலாம் நாளுக்கு நாள் வர வர எல்லாருக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன சார் நடக்க போகுது? முக்கியமாக சொல்லணும்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவரோட ட்ராவலிங் எல்லாமே ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம், அது உண்மைங்களா? அஜித்துக்கு பணம் ஆசை இருந்ததுன்னா 3 மாதத்துக்கு ஒரு படம் அவர் நடிச்சுட்டே இருப்பார். ஆனால் இன்றைக்கி இந்த நெட்ஃப்ளிக்ஸ் இது வந்து இந்த பயணத்தை நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்தா அதன் மூலம் எத்தனை கோடி வருவாய் வருங்கிறதெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவர் அந்த மாதிரி செய்யக்கூடிய நபர் கிடையாது முதல்ல. ஆனால் அந்த பயணத்தை வந்து அவங்க படமாக்கிட்டுருக்காங்க. அது என்னென்னா தன்னுடைய நினைவுகளுக்காக அதை பண்ணிகிட்ருக்கார், அதையும் அவரே தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கார். ஒரு இப்போ மற்றவர்கள் சொல்கிற மாதிரி நீரவ் ஷா வந்து போகிறாரு அங்கே பெரிய பெரிய கேமரா வச்சு ஷூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முற்றிலும் பொய்யான தகவல். அவர் ஹெல்மெட்டில் ஒரு கேமரா வச்சுருக்கிறாரு, அப்புறம் அந்த ரிஸ்ட்டில் ஒரு கேமரா வச்சுருக்காரு போல. ஸோ அந்த மாதிரி அவர் போகிற பாதைகளை அவர் எடுக்கிறாரு, அவ்வளோதான். இதை வந்து அவர் படமாக்குவாராங்கிறது, அது இன்னொரு நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஒரு நிறுவனத்துக்கு கொடுப்பாராங்கிறதெல்லாம் 100க்கு 100 பொய்யான தகவல். அந்த மாதிரி எண்ணமே அவருக்கு கிடையாது, அப்படிப்பட்ட மனிதரும் அவர் கிடையாது. காசுக்காக பண்ணுறதா இருந்தால் என்னெல்லாம் பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்ற விஷயம்தான். இன்னொரு விஷயமும் பேசிட்டாங்க சார், குந்தவியும் நந்தினியும் அஜித்தோடு இணைய போகிறாங்க. பயங்கரமாக இருக்க டைட்டில் அப்படின்னு நம்ம பார்த்ததுமே ஷாக் ஆனோம். அப்படி அந்த பேர் ரெண்டு பேரும் அஜித் அவர்களோட இணைய போகிறாங்களா சார் விடாமுயற்சியில்? இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா லைக்கா நிறுவனத்தில் தான் அவங்க நடித்தாங்க. பொன்னியின் செல்வன் வந்து அவங்க எடுத்த படம், அதே லைக்கா நிறுவனம் தான் இந்த படத்தையும் எடுக்குது. அப்புறம் அவங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து யாருக்கு வந்துச்சுன்னு தெரில, அவங்களாம் அதை கிளப்பி விட்டாங்க. ஆனால் இதை பாதி உண்மை என்னென்னா த்ரிஷாட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. த்ரிஷா வந்து பொன்னியின் செல்வனில் ஒரு பெரிய பேர், அதற்கப்புறம் வந்து லியோ படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க, விஜயோட பேராக நடிக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் அவங்களுக்கு ஒரு பெரிய இடம் கிடச்சிருச்சு. அப்போ அவங்க ஒரு பெரிய சம்பளத்தை சொல்கிறாங்க போல இருக்கு. ஸோ அந்த சம்பள பேச்சுவார்த்தை வந்து அப்படியே இழுபறியாகவே போயிட்டுருக்கு, அது இன்னும் ஃபைனலுக்கு வரலை. பட் இந்த பக்கம் ஐஸ்வர்யா ராய்கிட்ட யாருமே அப்ரோச் பண்ணவே இல்லை, அது ஏன் கூட அடிஷ்னலாக இலவச இணைப்பு மாதிரி வந்துச்சுன்னு தெரியல. லியோவில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க த்ரிஷா அவர்கள், இந்த படத்துக்கும் கால் ஷீட் அப்படின்னா வேற எங்கேயாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. இல்லை சார் டேட் இஷ்யூஸ் இல்லை, எந்த இஷ்யூவாக இருந்தாலும் அஜித்தை பொறுத்தளவுக்கு தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு நினைக்கிற ஒரு மனிதர் அவர். அதனால் ரொம்ப சேஃப்டியாக அந்த காம்பவுண்டு போயிட்டு அவங்க திரும்பி வரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை இந்த விவேக் சார் டீமில் இருக்கவங்களாம் வடிவேல் சார் டீமில் போய் நடிக்க முடியாது. ஒரு கட்டத்தில் வந்து விஜய் இயக்கிட்ட இந்த டைரக்டர் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாமே வந்து அஜித்தும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க, அப்ரோச்சும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஈகோ கிளாஷெலாம் ரெண்டு பேர்த்துக்கு இல்லை சார்? அப்படியெல்லாம் எந்த காலத்துலேயும் கிடையாதுங்க. நம்ம வந்து வெளியில் ரசிகர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை எந்த காலத்திலும் இருந்தது கிடையாதுன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். இப்போ அஜித்தினுடைய அப்பா இறந்தப்போ கூட முதல் ஆளாக போய் நின்ற ஒரு விஜய். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது அவங்களுக்குள்ள எதுவும் இல்லைங்கிறத ரசிகர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, பட நிறுவனங்கள் வந்து ரெண்டு பெரிய ஹீரோ இன்றைக்கி செலபிள் ஹீரோவாக இருக்காங்க, யார் டேட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஓகே தான். அவர் கோச்சுப்பாருன்னு இவங்களும் இவர் கோச்சுப்பாருன்னு அவங்களும் இருந்தால் படமே பண்ண முடியாது. ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஈகோ கிளாஸ் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு. விடாமுயற்சி எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க? இன்னும் முயற்சியாகவே இருக்குது அது, அதுக்காக அதான் June 2nd மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மாதம் 22 ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாங்க.
அப்போ அஜித் வந்தது, அப்புறம் அவர் இன்னும் மகிழ் திருமணிட்ட கதை கேட்கலங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு ஃபைனல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க போகிறதுக்கு ஜூன் 2nd வாரம் ஆயிரங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர் சார். இதில் கெட்டப் சேஞ்ச், அந்த ஒர்க் அவுட் ஏதாவது இருக்குங்களா? அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களுக்காக இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்க போகிறாங்களா? நம்ம லேட்டஸ்ட்டாக கேள்விப்பட்டது ஒரு ஹேர் ஸ்டைல் ஏதோ கொஞ்சம் மாற்றுறாங்க, தாடியெல்லாம் இல்லாமல் ஒரு லுக் டெஸ்ட் எடுக்கிறதா சொல்கிறாங்க. பட் அதுவே ஃபைனலாங்கிறது தெரியாது, சும்மா அப்படி ஒரு லுக் எடுத்து வைப்போமே அப்படின்னு எடுத்துருக்கலாம். இந்த வாரம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சுங்க சார். இப்போ ஸ்க்ரீனிங் அதிகமாக ஆகிட்டு இருக்க ஒரு படம் அப்படின்னா குட் நைட் பார்த்தீங்களா சார்? உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிச்சிருந்தது? அடாடா, ரொம்ப சமீபத்தில் நான் ரொம்ப ரொம்ப ரசித்த படம்னா குட் நைட் தான். இன்னொன்று, அந்த படம் முழுக்க அப்படியே இடையோடுகிற நகைச்சுவை தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. எங்கேயுமே நம்ம வந்து தொய்வடையாத அளவுக்கு ஒரு அழகான ஸ்க்ரீன் பிளே, அதில் நடித்த எல்லாருமே அப்படியே பொருந்திட்டாங்க. அந்த படத்தோடைய ரொம்ப அவ்வளவு பொருத்தமான நடிகர் நடிகைகளை தேர்ந்தெடுத்தது. ஒரு புது இயக்குனர் இந்த படத்தை பண்ணியிருக்கிறாருங்கிறது என்னால் நம்பவே முடியல. இந்த பிரதீப் ரங்கநாதன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய வரவாக இருந்தாரோ அதே மாதிரி இந்த விநாயக்குங்கிற ஒரு இருக்கார். நான் கூட என்னுடைய நெருங்கிய தயாரிப்பாளர்கள் ரெண்டு பேர்கிட்ட சொன்னேன், ரொம்ப பிரமாதமாக அந்த படம் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம போட்டாங்க, ரிலீஸ்க்கு முன்னாடி. ரிலீஸ் ஆன பிறகு இந்த டைரக்டரை சுற்றி ஒரு 10 ப்ரொடியூசராக போய் நின்றுடுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அட்வான்ஸை கொடுத்து கமிட் பண்ணி வைங்கன்னா நான் ஒரு ரெண்டு பேர்கிட்ட சொன்னேன். ஸோ அந்தளவுக்கு அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ரிலீஸ் ஆன பிறகு தியேட்டரில் பெரிய வரவேற்புன்னு சொல்கிறாங்க. மணிகண்டன் அவரோட வளர்ச்சி பார்க்குறப்ப எப்படி சார் இருக்குது? அவர் செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், அவரோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்குறேன். அதுதான் இப்போ அவர் முதல் படத்துலேருந்து நம்ம அவரை பார்க்குறோம், ரொம்ப மெனக்கெட்டு. அதை தமிழ் சினிமாவில் வந்து கேரக்டருக்காக உயிரை கொடுக்கறதுன்னா கமலஹாசன், விக்ரம், சூர்யா இப்படி கொஞ்சம் பேரை நம்ம சொல்லிகிட்டு இருக்கலாம். இப்போ அந்த லிஸ்ட்டில் மணிகண்டன் சேர்ந்துருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப அது இந்த ஜெய்பீம் படத்துலலாம் நிஜமாகவே நம்ம பார்க்கும்போது இப்படி ஒரு மனுஷன் சித்திரவதை அது ஒரிஜினலாகவே வாங்கியிருக்கிறார் அவர். இல்லைன்னா திரையில் வந்து அவ்வளோ வெளிப்படையாக அது வராது. ஸோ அதெல்லாம் அவ்வளோ சிறப்பாக அவர் பண்ணியிருந்தார். அவருடைய வளர்ச்சிங்கிறது ரொம்ப பெரிய வளர்ச்சியாக நிச்சயமாக இருக்கும். அந்த வெற்றியை வந்து அவர் தலையில் ஏற்றிக்காமல் ரொம்ப நிதானமாக அதே எளிமையோடு போயிட்டுருக்காரு. நிச்சயமாக அது மண்டைக்கு ஏறிச்சுனா தான் பிரச்சனை, அதை வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சிகிட்ருக்காரு. இந்த பக்கம் நெல்சன் தனுஷ் இந்த காம்போ இணைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எங்கேயாவது 1% அது இருக்குங்களா சார்? அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இப்போ எச்சுவினாத் வந்து தனுஷை வச்சு பண்ணுறதா இருந்துச்சு. ஒருவேளை கமல் படம் தள்ளி போச்சுன்னா நம்ம தனுஷை வச்சு ட்ராவல் பண்ணிடலாங்கிற மாதிரி அவர் ஒரு முடிவு பண்ணியிருந்தார். இப்போ கமல் வந்து நம்ம அந்த படத்தை முடிச்சுருவோம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ கமல் பட வேலைகளுக்கு அவர் போயிட்டார். அப்போ தனுஷ் வந்து ஃப்ரீயாக தானே இருக்கார், நெல்சனை வச்சு ஒரு படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போகுது. ஆனால் மறுபடியும் நெல்சன் அவசர அவசரமாக ஒரு படம் பண்ணு வராங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா பீஸ்ட் படம் வந்து அவசர அவசரமாக பண்ணி தான் அவருக்கு அவ்வளோ பெரிய நெருக்கடி வந்துச்சு. இப்போ இந்த படத்தை முடிச்சுட்டு, ஜெயிலரை முடிச்சுட்டு தனுஷ் சும்மா இருக்காரேன்னு ஒரு உடனே ஒரு படம் பண்ணார்னு வைங்க, நிச்சயமாக அது வந்து அவருக்கு பிரச்சனையாக தான் முடியும். ஸோ அதனால் அது வந்து வெறும் பேச்சுவார்த்தையாக தான் இருக்கும். ஓகே, இல்லை இது வேட்டை மன்னன் டைம்லேயே வந்து பாதையில் நின்னப்பே அவர் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தார். ஆனால் தனுஷ் அவர்கள் ரீசெண்ட் டைம்ஸில் அந்த மாறன், இன்னும் 2-3 படங்கள், திருச்சிற்றம்பலம், ஸோ இந்த மாதிரியான படங்கள் அவரோட தலையீடு நிறையா இருக்கிறது மாதிரியும் நிறையா தகவல்கள் வருது. இந்த மாதிரியான டைரக்டர்ஸ்ட்டு போகிறப்ப தான் அவரோட தலையீடு இருக்குங்களா சார்? இல்லை அப்படி கிடையாது. தனுஷ் வந்து இப்போ வெற்றிமாறன்ட்ட மட்டும்தான் அவர் ரொம்ப தலையிட மாட்டார். ஓகே, பட் மற்ற இயக்குனர்கள்னால் எல்லா ஹீரோக்களுக்குமே இருக்கிறதுங்க. ஏதோ தனுஷ் மட்டும்தான் இப்படிலாம் தலையிடுறாருன்னு நம்ம சொல்லவே முடியாது. அது தலையீடு கிடையாது, அந்த கதையின் மீது இருக்கிற அக்கறையின் தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் அந்த அக்கறையை அதீதமாக போகும்போது தான் தலையீடாக மாறுது. இப்போ தனுஷெல்லாம் வந்து ஒரு அவர் ஒரு சின்ன சர்க்கிள் வந்தால் கூட திரும்ப எந்திரிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. எல்லா நடிகர்களுக்குமே அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்போ இவங்க சொல்கிற கதையில் நமக்கு இந்த இடத்துல சரியாக வராது, இந்த இடத்துல சரியாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து எந்த ஈகோவும் இல்லாமல் ஒரு டைரக்டர் எடுத்துக்கிட்டு சரி பண்ணிட்டு போனாங்கன்னா அது அந்த ட்ராவல் ரொம்ப சரியாக இருக்குது. அது அவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு போகும்பொழுது பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. பட் தனுஷ் தலையிடுறாருங்கிறத நம்ம வந்து தலையீடுன்னு எடுத்துக்கக்கூடாது. ஓகே, மாமன்னன் மாரி செல்வராஜோட இன்டர்வியூ பயங்கர வைரலாகிட்டே இருக்குது. நிறைய விஷயங்கள் அதில் ஷேர் பண்ணுறாரு சார். ஏன் ரூமில் வந்து இளையராஜாவும் வடிவில் அவரோட புகைப்படம் தான் இருக்குது அப்படின்னு, அவ்வளோ நெருக்கமான ஒரு கதைக்களத்தை வந்து நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன், கொடுத்துருக்கேன் அப்படின்றாரு. அவர் அந்த படத்து மேலே அவ்வளோ யதார்த்தமாகவும் உண்மையாகவும் இருக்கார்ல சார் இந்த மாமன்னனில்? அவர் எல்லா படத்துலேயுமே யதார்த்தமாகவும் உண்மையாக வந்தாங்க இருக்கார். இல்லைன்னா இந்த இடத்த நீங்கள் பிடிக்கவே முடியாது. இன்னொன்று, உதயநிதி மாதிரியான ஒரு வருங்கால அரசியல் தலைவர் வந்து
இதனுடைய கடைசி படம் இது தான், அதை நீங்கள் தான் இயக்கணும்னு போய் நிற்கிறது இருக்குல்ல, அதுதான் அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய விருது. இப்போ உதயநிதி நினச்சார்னா ரொம்ப கமர்ஷியலாக, இன்றைக்கி இருக்கிற ஒரு கமர்ஷியல் இயக்குனரை கூப்பிட்டு ஒரு நாலு பாட்டு ரெண்டு ஃபைட்டுன்னு எடுத்து முடிச்சுட்டு அவர் வேலையை பார்க்க போயிடலாம். ஆனால் நம்ம கடைசியாக கொடுக்குற படம் காலம் முழுக்க நமக்கு பேசப்படுகிற படமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருல்ல, அங்கே தான் வந்து மாரி செல்வராஜ் நிற்கிறாரு. இன்னொன்று, இந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு வடிவேல் பொருத்தமாக இருப்பார்னு அவர் நினச்சதே இண்டஸ்ட்ரியில் பெருசாக பேசுகிறாங்க. ஏன்னா உதயநிதி வந்து இந்தந்த கேரக்டர்லாம் யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னு எழுதி கேட்கும்போது ஒரு வடிவேல் பேர் எழுதி கொடுத்தோடனே அவரே ஷாக் ஆகியிருக்கார், வடிவேல்வா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து வடிவேலுக்கும் ஒரு வேற ஒரு வடிவேலை அந்த படத்தில் அவர் காமிக்க போகிறாரு. இதற்கப்புறம் வடிவேல்னால் நம்ம வந்து ஏதோ நகைச்சுவை நடிகருங்கிற மாதிரி நம்ம இதுவரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தது மாறி வேற ஒரு பரிணாமத்தில் ட்ராவல் பண்ணுவார்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மாமன்னப்போ யாருக்கு யார் யார் படம் பண்ணுறீங்க, இல்லை துரு விக்ரம் இருக்கு, நான் பேசிக்கிறேன் விக்ரம் சார்கிட்ட, அடுத்து இல்லை தனுஷுக்கும் ஒரு சொல்லி வச்சுருக்கோம், நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட. ஸோ எல்லா பெரிய ஆட்களுக்கும் உதயநிதியை முன்னாடி போய் நின்று பேசியிருக்காருல்ல சார், அப்போது இவ்வளோ முக்கியமாக அந்த மாமன்னன் அவருக்கு? இல்லை மாமன்னன் முக்கியம், அதை விட வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இந்த படத்தை முடிச்சுட்டு அவர் அரசியலுக்கு வரணும். ஸோ அப்போ இவங்க இந்த படத்தை முடிச்சுட்டு வாங்க அந்த படத்தை முடிச்சுட்டுவாங்கன்னா அது வரைக்கும் இவரால் காத்திருக்க முடியாது. அப்போ இவரே ஃபோன் பண்ணி அவர் பேசுகிறாரு. பட் அதில் ஒரு சுயநலம் இருக்குன்னு வைங்களேன். பட் எல்லாத்தையும் தாண்டி மாரி செல்வராஜால் நமக்கு ஒரு நிறைவான படத்தை கொடுக்க முடியும்னு நினைக்கிறார்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். கமல் அவர்கள் இந்தியன் 2 எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கார்? இந்தியன் 2 பற்றி கேள்விப்படுகிற தகவல்லாம் கேட்டோம்னா அப்படி இருக்குது, அந்த பாகுபலி RRR கூட அந்த படத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வந்து உருவாக்கியிருக்காங்களாம். எடுத்த வரைக்கும் கமல் கூட பார்த்துருக்கிறார், பார்த்துட்டு பயங்கர கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு அவருக்கு. அதனால் இப்போ இந்த கிளைமாக்ஸ் ஃபைட்டு போயிட்டுருக்கு, இன்னும் ஷூட் போயிட்டுருக்கு. ஆ, ஷூட் போயிட்டுருக்கு. இன்னொரு அதிகபட்சம் கமலுக்கு வந்து ஒரு 18-20 நாள் இதில் போர்ஷன் இருக்குது, அதோட கமல் போர்ஷன் வந்து முடியாது. இந்தியன் 2 வரப்போ ராம்சரண் ப்ராஜெக்ட்டும் பேரலாக பண்ணிகிட்டு இருக்காரா சார் சங்கர் அவர்கள்? ஆமாம் பேரலாக பண்ணிகிட்டு இருக்காரு. இதில் என்னென்னா இப்போ அவருக்கு கமல் போர்ஷன்லாம் வந்து சங்கர் பண்ணிடுறாரு, அதை தாண்டி தேவைப்படுகிற மற்ற விஷயங்கள் எல்லாமே அவருடைய அசிஸ்டண்ட் ஈரம் அறிவழகன் அப்புறம் வசந்தபாலன் இவங்கள பண்ணிகிட்டு இருக்காங்க. வசந்தபாலனே இப்போ இமாச்சலில் இருக்கார். ஸோ அங்கே வந்து கதைப்படி கமல் சுதந்திர போராட்ட வீரரில் இவர் வந்து அவருடைய படையை திரட்டுவதற்கு ஆதரவு திரட்டுவதற்காக ஒரு ஒரு மாநிலமாக போகிறார். இப்போ நார்த் இந்தியா போகும்போது ஹிமாச்சல்லாம் அங்கே முக்கியமானவர்கள்லாம் சந்திக்கிறார். ஸோ அந்த பகுதிகளை படமாக்கிறதுக்காக வசந்தபாலன் போயிருக்கார். இப்போ அதுக்கப்புறம் அவர் வந்த பிறகு இங்கே கிரீன் மேட்டில் போட்டு கமலையும் அந்த அங்கே பேசின ஆட்களையும் வச்சு அது ஒரு மாதிரி போயிட்டுருக்காங்க. ஆமாம் சார். ஆனால் ஹெச் வினோத் அடுத்த படம் பண்ண போகிறாங்கன்னு ஆனால் நம்ம சேனலில் நீங்கள் பேசியிருந்தீங்க, ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும் கூட, மணித்திரம் சார் கமல் சார் கூட நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ மொத்தம் 3 பேரும் தான் உட்காருவாங்க, ஸ்டோரி டிஸ்கஷனில் உட்காருவாங்க, எப்படி உருவாச்சு நாயகன் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக ஷேர் பண்ணியிருந்தீங்க. இந்த படமும் அப்படி தான் உருவாச்சிங்களா? இப்போ அவங்க ரெடியாக இருக்க அடுத்த ப்ராஜெக்ட் மணிரத்னம் மணிரத்னம் இல்லை, அது எப்படி உருவாச்சுன்னு தெரில. பட் கமல் வந்து அவர் டிஸ்கஷனில் உட்காருவார். அவருடைய படங்களுக்கு வந்து நீங்கள் அந்த டைரக்டர் கதை சொல்லும்போது நிறைய சஜஷன் சொல்லுவார், அவர் பார்த்த படங்களை சொல்லுவார். இப்போ கமல்கிட்ட போய் கதை சொல்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அவர் நீங்கள் ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக இல்லைன்னா அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே காலை வைக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கமல். இப்போ அங்கே வந்து மணிரத்னம்லாம் போய் உட்காந்து அவங்கெல்லாம் பேசி தான் ஒரு கதையை உருவாக்குவாங்க. மணிரத்னமுக்கு தனிப்பட்ட ஆளுமை இருக்குது, அந்தளவுக்கு கமல் வந்து அதில் போய் தலையிடு வராங்கிறது வேறு. பட் இருந்தாலும் கமல் வந்து பல விஷயங்களை அதில் இன்புட்டு போடுவார். அந்த வாட்ச் மேட்டெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார், அதனால தான் இது நாங்கள் கேட்டிருந்தோம். இதுக்கப்புறம் ஹெச் வினோத்தோட தான் படம் பண்ண போடுவாங்க, அதுக்கப்புறம் மணிரத்னம் மீட்டிங்கில் இருக்கார். நடுவில் ரஞ்சித் அவர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்க நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது, அவர் எப்போ சார் பண்ண போகிறோம்? இல்லை பாரஞ்சித் படம் வந்து இப்போதைக்கு இல்லைங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம். ஓகே, அது வந்து அப்படியே பேச்சளவில் இருக்குது, அது தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லை, அப்படி தான் இருக்குது. சிறப்பு சார், ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். ஒரே ஒரு கேள்வியோடு முடிச்சுக்கிறேன், தீபாவளி கிளாஷ் இது வரைக்கும் 2 படங்கள் அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படி இருக்க போகுது? ஒன்று அயலான் இன்னொன்று வந்து ஜிகிர்தண்டா XX. ஆமாம். ஸோ எப்படி இருக்குது சார்? அது போதாது தீபாவளிக்கு, பார்க்கலாம் வேறு யார் வராங்கன்ட்டு. நான் பெரிய ஆட்கள் யாராக வந்தால் இவங்க வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? நிச்சயமாக தீபாவளிக்கு 3 படம் 4 படம் தாங்கும், பெரிய படங்கள் வந்தால் தான் பிரச்சனை. ஓகே, ஆனால் இது ரெண்டும் ஹெல்த்தியான காம்படிஷன் தான் இப்போ வரைக்கும் வந்து அயலான் வந்து பேசப்படுற படமாக இருக்கும். ஓகே, ரொம்ப தேங்க்யூ சார், நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணுறது. இன்னும் நிச்சயம் உங்களுக்கு சந்திக்கிறேன், உங்களுக்கு எப்படி பேர் என்னன்னு மொழி கடப்பாட்டி.